புறாவுங்கிற கதைய நான் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு எறும்பு இருந்துச்சாமா. அந்த எறும்பு ஒரு நாள் யோசிச்சு, இந்த பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் தண்ணி குடிக்கலாம், ருசியான தண்ணி குடிக்கலாம் யோசிச்சு. அதுக்கப்புறம் அந்த எறும்பு தடுக்கி விழுந்துருச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கொத்துச்சு. அதை கேட்ட புறா உடனே அது வேகமா செயல்பட்டதுனால அந்த இலைய பொறிச்சு கீழே போட்டுச்சு, தண்ணிக்குள்ள அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த எறும்பு கிட்ட சொல்லிச்சு, எறும்பே எறும்பே நீ அந்த இலை மேல ஏறிக்கோன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் மத்திரமா வந்து கரைக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேடன் வந்த அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் அந்த புறா எவ்வளவு அழகா இருக்கு, அந்த புறாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு யோசிச்சான். அத பார்த்த அந்த எறும்பு உடனே ஓடி வந்துச்சு. அதோட நண்ப புறாவுக்கு காக ஓடி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வேடன் காலை கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வேடன் எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு கத்துனா. அதுக்கப்புறம் அந்த புறா பறந்து போயிடுச்சு ஒரு ஜாக்கிரதையான இடத்து. அதுக்கப்புறம் அந்த எறும்பு புறாவும் பேசிக்கிட்டாங்க. எறும்பு வந்து புறாவுக்கு நன்றி சொல்லுது, புறா வந்து எறும்புக்கு நன்றி சொல்லுது. புறா ஒன்று சொல்லுது, என்னால என் உயிரே போயிருக்கணும்பா, நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்துன அப்படின்னு சொல்லிச்சு புறா. இதால் நன்மையே நடக்கும். புறா எறும்புக்கு உதவுறாங்க, எறும்பு புறாவுக்கு உதவுது. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். ஒரு நல்ல செயல் மற்றொரு நல்ல செயலுக்கு வழிவகுக்கும். அதனால நம்ம எப்பவும் நல்லது நினைச்சா நமக்கு ஆபத்து வரும்போது புறா எறும்புக்கு உதவியது, எறும்பு புறாவுக்கு உதவின மாதிரி மாறி மாறி கண்டிப்பா உதவி செஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால நம்ம எப்பவும் நல்லதே நடக்கணும் நினைக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். கரெக்ட்டா சொன்னீங்க பசங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.